சேலம் டு ஆத்தூர், ஆத்தூர்லேருந்து கள்ளக்குறிச்சிக்கு போகிற வழியில் இடையே உள்ள டோல்கேட் நத்தக்கரை டோல்கேட் தலைவாசல். பாரம்பரிய சிகப்பரிசி உணவகத்தை தமிழகத்தில் மக்களுக்கு வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் உருவாக்கியிருக்கோம். முழுக்க முழுக்க இந்த உணவகத்தை நடத்துகிறது வந்து ஆசிரியர்கள். நான் வந்து எம்எஸ்சி எம்எட் கெமிஸ்ட்ரி 15 வருஷம். இந்த கொரோனா டைமில் பாரம்பரிய சிகப்பரிசி உணவுகளை பற்றி படித்தோம், ஆர்வங்கள் அதிகமாக இருந்ததுனால. இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 8 மாதம் ஆகுதுங்க அந்த நடத்திட்டு இருக்கோம் நாங்கள். காலை உணவாக வந்து மாப்பிளை சம்பா இட்லி, மாப்பிளை சம்பா இட்லி ரெட் ரைஸ், பாசுபருப்பு சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி. பூங்கார் அரிசி, பெண்களுக்கான பூங்கார் அரிசியில் வந்து தோசைகள் கொடுக்கணும். முடக்கத்தான் தோசை, அரண்ட தோசை, வல்லார தோசை. சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, தண்டு கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளையும் தோசைகள் கொடுக்குறோம். அதே மாதிரி அது சிகப்பரிசியில் ஆனியன் ஊற்றாப்போம், இஞ்சி கேரட் போட்டு பண்ணி கொடுக்குறோம். நம்ம இந்த உணவில் வந்து மதிய உணவில் வந்து கொடுக்கக்கூடியது. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நம்ம தோட்டத்தில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அதிலிருந்து காய்கறிகள் எடுத்துக்கிறோம். இடத்துக்காரங்கள்ட்ட கொஞ்சம் நிலம் வாங்கி தனியாக ஃபார்மிங் காய்கறிகள் மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம், மூலிகை மட்டும் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து ஆர்கானிக் பப்பாளி மரம், நாட்டு ரகம் பப்பாளி கரம். அருமையான மருத்துவ குணம். இன்றைக்கி வந்து மாட்டுக்கு தான் அதிகமாக கொடுக்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு காலத்தில் வந்து வயிற்று புண்ணு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அமாவாசை டைமில் வந்து இது வந்து கீரையாக பயன்படுத்தி எல்லாருமே சாப்பிட்டு இருந்தாங்க. இது வந்து சிகப்பு பொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரெடிஷ்னல் இருக்கிறேன். இது பிரண்டை வாரத்தில் வந்து 4 நாள் நம்ம ஆட்டுக்கள் உரலாட்டி நம்ம மதிய லஞ்சில் வந்து கொடுக்குறோம். பிரண்டை துவையல், பிரண்டை சூப் கொடுப்போம், பிரண்டையில் வடை போடுவோம் ஆட்டுக்கள் உரலாட்டி. இது ஃபுல்லாகவே இந்த லெமன் கிராஸ் டீக்காக ஸ்பெஷலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த லீவ்ஸு நான் ஸ்மெல் பண்ணி பார்க்கறனா பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். ஒரு காலத்தில் அதிகமாக பயன்படுத்த வந்த அவரை இனத்தில் சேர்ந்தது தம்பட்டை அவரை. வாதம் பித்தம் கபத்தில் வந்து இது அருமையானது, பித்தத்தை போக்கக்கூடியது. உணவுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பார்த்திங்கன்னா மரச்சிக்கு கல்லெண்ணெய், பாரம்பரிய எண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். மதிய உணவை வந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா சாப்பாடு, தங்கஞ்சம்பா, தூய மல்லி, சேலம் சன்னா, தினமும் ஒரு பாரம்பரிய ரக வெள்ளை ரக அரிசி வந்து உணவில் வந்து பயன்படுத்துகிறோம். மதிய சாப்பாட்டில் வாழைப்பூ, வாழைத்தண்டு தொகையல், வெள்ளை பொன்னாங்கன்னிக்கிறேன், பணத்தக்காளி வத்தல் புளி குழம்பு, சுரக்காய் கூட்டு, இஞ்சி மோர், ரசம், சாம்பார், பாசிப்பருப்பு, நாட்டு வெள்ள பாயாசம், ஆத்திரி கிச்சிலி சாம்பார். ஈவினிங் மெனுவாக வந்து நாங்கள் வந்து சிகப்பரிசியில் வந்து புளிப்பணியாரம் கொடுக்குறோம், சிகப்பரிசியில் புட்டு கொடுக்குறோம், இடியாப்பம். இப்போ கஸ்டமர் சொல்லக்கூடிய ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சரிச்சல், உடல் உபாதைகள் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. பாரம்பரிய முறையில் தயாரிக்கிறோம். கொத்தமல்லி,
சுக்கு, மிளகு, கிப்பிலி, தூதுவளை, கற்பூரவள்ளி, முடக்கரத்தான், துளசி, நாட்டு சக்கரை. விறகடுப்பில் தயாரித்து போகிறோம். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, சளி, இருமல், தொண்டைக்கட்டு, உடம்புல தலபாரம், காய்ச்சல் எல்லாத்துக்குமே உடனடியாக குணப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு மூலிகை தேன். ரொம்ப டேஸ்ட், ரொம்ப ஹெல்த்தி. அரிசி பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி, முழுக்க முழுக்க பெண்களுக்காக இயற்கை கொடுக்கப்பட்ட அருமையான மருத்துவ குணம். மாப்பிளை சம்பா அரிசி வந்து மக்களுக்கு உடல் வலுவுக்கு மட்டுமல்ல ஆண்மைக்கும் ஒரு அருமையானதாக இருந்துச்சு. இயற்கை விவசாயிகள் இப்போ வந்து மருந்தடிக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்க தனக்குன்னு தேவையான கொஞ்சம் நிலத்திலேயாவது அந்த இயற்கை விவசாயத்தை பாரம்பரிய ரகங்களை பயிரிட முன் வரணுங்கிறது எங்களுடைய ஆசை. இது வந்து மக்களுக்கு வந்து சேவை மனப்பான்மையில் இந்த உணவகத்தை இயக்கி கொண்டுட்டு வரோம். வணக்கம், நன்றி.